வீடியோவில் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு வர்ற யூனிட் 4ல் இருக்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஓகேயா, இப்போ காஸ் 7x இருக்கா, இது வந்து என்ன டேர்மு, ஆட் டேர்ம். ஆட் டேர்ம் இருந்ததுன்னா இப்படி தலைகீழே எழுதணும், கடைசியில் என்ன வரணும் பார்த்தீங்கன்னா 1 வரணும். ஓகே, ஆட் டேர்ம், ஆட் டேர்ம்னா என்ன வருது, 1 வருது. அதாவது இங்கே 7 இருந்தது, 7 6 அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 to π/2 வரைக்கும் லிமிட் இருக்கணும். 7 6 5 4 3 2 இங்கிட்டு 1 வரும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இப்போ இங்கே என்ன டேம், ஈவன் டேம் இருக்கா, இங்கே என்ன வரும், 1 வந்தது, அங்கே என்ன வருதுனா 5/2 கடைசியில் வரும். அதே மாதிரி தான் 8 7 6 5 4 3 2 1 5/2. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. இதை ட்ரிக்னாமெட்ரி இன்டெக்ரல் படி எழுதுகிற பார்த்தீங்கன்னா இந்த காஸ் 3 வந்து காஸ் 4 1x காஸ் 4 2x. இதுக்கு இது ஃபார்முலா. ஓகே, இப்போ யூ சீக்வல் டு சைன் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துக்கு பேர் என்ன வந்துடும், யூ ஸ்கொயர்னு வந்துடும். டியூ பதில் அதாவது டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ டியூஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, அப்போ இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த டேம் இந்த இந்த டேம் இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா டியூ போட்டுக்கலாமா, இந்த 1 − u² வந்துருமா. இப்போ இதே இதே மல்டிப்ளை பண்ணால் டியூ, டியூவை இன்டெகிரேட் பண்ணால் யூ, யூ ஸ்கொயர் இருக்குது, யூ ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் 3/3. ஓகேயா, ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணி போயிடும். அடுத்து என்ன இருக்குன்னா டேன் 3x இருக்கு. இதை வந்து ரெண்டு டேமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா இந்த டேன் ஸ்கொயர் டீட்டாவை வந்து எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 எழுதிக்கலாமா. இதே இதே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன், இதே இதே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன், வெளியில் டிஎக்ஸ் இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணால் இதை இன்டெகிரேட் பண்ண இதை சாரி இதை தனியாக எழுதிக்கிறேன், இதை தனியாக எழுதிக்கிறேன். இதை இன்டெகிரேஷன் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ். இதை இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஃபாலோ பண்ணும். யூ சுகல் எனது டேன் எக்ஸ், டியூ பை டிஎக்ஸ் சீக்வல் டு டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணால் டியூ சீக்வல் எனது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இதை வந்து இந்த ஃபார்முலா போடுறேன். ஓகே, யூ டியூ மைனஸ் எனது லாக், இந்த டேம் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஓகே, அதாவது டேன் எக்ஸுக்கு வேலை என்ன போட்டிருக்கேன், யூ போட்டிருக்கேனா, இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு வேலை என்ன போட்டுக்கிறேன், டியூ போட்டுக்கிறேன்னா. அப்போ யூ போர் 1 இருக்கிறதா, இது இன்டெகிரேட் பண்ணால் எனது யூ ஸ்கொயர் பை 2, மேலே 1 இருக்கிறதுனா அந்த 1 அப்படியே ஆட் பண்ணி மேலேயும் கீழே போட்டுருவோம். லாக் என்னது சீக்கன் எக்ஸு ப்ளஸ் என்னது சி. இப்போ இந்த சமம் அதே மாதிரி ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணுங்கள். சீக்கன் 3x இருக்கா, சீக்கன் எக்ஸு சீக்கன் 2x, யூவி மைனஸ் என்னது வி டியூ, யூஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸு, டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸு டேன் எக்ஸு. டியூஸ் ஈக்குவல் என்னது சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. டிவிஸ் ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்கிறேன், இந்த டேம் எடுத்துக்கிறேன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸு. இதை இன்டெகிரேஷன் பண்ண என்னது டிவியை பண்ணால் வி, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணால் டேன் எக்ஸு. ஓகே, யூ வி மைனஸ் வி டியூ, இந்த டேம் அப்படி எழுதிக்கிறேன், சீக்கன் எக்ஸ் அப்படி எழுதிக்கிறேன். இதே இதே அப்படினா சீக்கன் 3x, இதே அப்படினா சீக்கன் எக்ஸ். இந்த சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படிங்க வந்துடும் மைனஸ், இதே இதே மல்டிபிள் பண்ணால் மைனஸ், இதே இதே மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படி வந்துடும். இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேம் தான் இப்படி உடஞ்சிருக்கு. சீக்கன் 3x என்னது ஐ, அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்ன போட்டுக்கலாம், ஐ போட்டுக்கலாமா. இந்த சீக்கன் 3x பேர் என்ன போட்டுக்கலாம்னா ஐ போட்டுக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது, சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கா, அது பேர் லாக் சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் என்னது சி. இந்த மைனஸ் ஐ அங்கிட்டு போகும்போது 2i ஆயிரும், மீது எல்லா டேமும் அப்படியே வந்து வந்துடும். இப்போ எனக்கு என்ன தேவை, ஐ தான் தேவை, ஏன்னா ஐ தானே கொஸ்டின். அப்போ அந்த 2 வந்து கீழே போனது 1/2 சீக்கன் எக்ஸ் லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ். ஓகே,